இப்போ வந்து பிடிஎம் 1 அப்படிங்கற ஒரு உபகரணம் இந்த இன்ஸ்ட்ருமென்ட் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதாவது வைரஸ் டெஸ்டாயர் மாடல் 1 இந்த இது வந்து மின்சாரம் இல்லாத நேரத்திலயும் கூட சப்போர்ட் பண்ணும் அதே மாதிரி எளிமையா எல்லாரும் இது பயன்படுத்தற வகையிலயும் எல்லாரும் செஞ்சிக்கிற வகையிலயே தான் இது இருக்கும் காரணம் என்னன்னு கேட்டா எல்லா அதாவது பாமரருக்கும் பயன்பட வேண்டும் அப்படிங்கறத அதனோட நோக்கம் இந்த வடிவத்துல தான் இது அமைக்கப்பட்டிருக்கும் இது ஃபங்க்ஷன் எப்படி ஆகும் அப்படினா ஒரு தொற்று உடையவர் ஒரு மாஸ்க வந்து போட்டு அதாவது ஆக்ஸிஜன் மாஸ்க் மாதிரி ஒரு மாஸ்க போட்டுட்டு இவர் இருக்கார் அதாவது சொல்ல போனா இந்த நெபுலைசர் மாஸ்க் மாதிரி போட்டுக்கிறாங்க இந்த போடும்போது சுவாசம் அதன் வழியாக தான் செயல்படும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை தனியாக கொடுத்துருவோம் அதை வச்சுருப்பாங்க பக்கத்தில் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன பண்ணுது ஃபஸ்ட் அப்படின்னு பார்த்தா வெளியில் உள்ள இந்த ஏரை எடுத்து அது வந்து உங்களுக்கு ஃபில்டர் பண்ணுது தூய்மைப்படுத்தி உங்களுக்கு வந்து M95 மாஸ்க் ஃபில்டரிங் இருக்கு இல்லையா அந்த ஃபில்டரிங் எல்லாமே மீண்டும் வந்து ஒரு மஞ்சள் தண்ணிங்கிறது ஒரு கிருமிநாசினி அது வழியாகவும் அது ஃபில்டரிங் நடந்து நமக்கு உள்ளே போகுது அதுக்கப்புறம் வெளியே விடக்கூடிய காற்று வழியாக தான் அந்த கிருமிகள் வெளியே வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது அந்த கிருமிகள் வந்து உங்களுக்கு அது உள்ளே இழுத்துக்கும் இழுத்து அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணி தான் வெளியே அனுப்பும் இதுதான் இதனுடைய வேலை இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொற்று உடையவருக்கு பயன்படுத்தக்கூடிய உபகரணம் இதன் மூலிமா அடுத்தவர்களுக்கு தொற்று பரவாது அவர்கள் வந்து எழுந்து இப்போ தொடர்ச்சியாக போட்டே அவங்க உட்காந்துட்டே இருக்காங்க தூங்கிட்டு இருக்காங்கன்னு அந்த நேரத்தில் யூஸ் பண்ணுறது மட்டுமல்ல சரி சப்போஸ் ஒரு 5 நிமிஷம் அந்த பக்கம் ஒரு பாத்ரூம் இதுக்கு போகிறாங்க வர்றாங்க அப்படின்னாலும் கூடவே இது அது கூடவே ஒரு அட்டாச்மெண்ட்டோடவே இருக்கும் அதோடவே அவங்க எடுத்துக்கலாம் போய்க்கலாம் அது வந்து இடுப்பில் சொருகிக்கிற மாதிரி இருக்கும் அதில் ஃபில்டரிங் ஆயிரும் ஸோ அது வகையிலும் வந்து வைரஸ் வந்து வெளியே போகாத அளவுக்கு காக்கப்படும் ஸோ இந்த மாதிரி தான் வடிவமைக்கப்பட்டிருக்குது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணி நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களோ இது அத்தனை உலக மக்களுக்கு அத்தனை பேருக்கு நான் செஞ்சிட்ருக்க முடியாது முதல்ல அதுதான் உண்மை அதனால் வந்து இந்த இது எப்படி செய்கிறோங்கிறது எளிமையாக தான் இருக்கும் அதை நீங்களே செய்கிற வகையிலேயே நான் கொடுத்துட முடியும் ஆரம்பத்தில் மட்டும் இறைவனுடைய ஆசீர்வாதத்தால் சிலதை உற்பத்தி பண்ணி உங்களுக்கு கொடுக்கறது என்னோடய நோக்கமாக இருக்கிற காரணத்தினால அதை வந்து நம்ம அதை இன்னொரு ஒரு வாரத்தில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் உங்களுக்கு காட்டி டெமோ காட்டியே வந்து ஆர்டர் கொடுக்க சொல்லி கேட்க போகிறேன் நீங்கள் அந்த ஆர்டர் வந்து சொல்கிறதுக்கு வந்து 50% அட்வான்ஸ் பே பண்ணலாம் இப்போ வந்து இதையெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கையோடு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம் டெஸ்ட்ராய் பண்ணுறது நெருப்புன்னு நான் சொல்லிட்டேன் நான் இதுக்கு மேலே இதனுடைய விஷயங்கள் உங்களுக்கு தேவை இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு மேலே இருக்கிற சந்தேகங்களுக்கும் தெள்ள தெளிவாகவே உங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோடவே டெமோ 1 வீக்கில் காட்டுவோம் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் இன்ஸ்ட்ருமெண்ட்டு காஸ்ட்டு வந்து முடிந்த அளவுக்கு குறைந்து கொடுக்கத்தான் ஆசைப்பட்றேன்